நிஜமாத்தான் சொல்றானா? நம்பவே முடியலையடா. டேய், அந்த பொண்ணோட நீ பேசினியா? அந்த பொண்ணாவது உங்கள்கூட பேசிச்சா? சைலண்டா ஏதாவது ரியாக்ஷனாவது கொடுத்துச்சா? அதுவும் இல்லையா? இது வேஸ்ட் பார்ட்டிடா. நீ ரங்கநாத ஸ்ட்ரீட்ல வேற ஏதாவது ஃபிகர் பாரு. ஏய் மச்சி, இது வரைக்கும் நான் எந்த பொண்ணு பத்திரம் பேசிருக்கேன்? காலேஜ்ல எவ்வளவு பொண்ணுங்க இருந்தாங்க? சிதம்பரத்துல இருந்து ஐயர் பொண்ணுங்க சும்மா தலா தலான் இருப்பாங்க. அந்த கேரளா பொண்ணு பேர் என்ன? ஓமன குட்டி சரளா. சும்மா காலேஜ் மேரலும் இவங்க கிட்ட ஒரு நிமிஷம் கூட பேசினதோ வழிஞ்சதோ இல்ல. யாருமே இந்த மாதிரி என்ன டிஸ்டர்ப் பண்ணதில்ல. இந்த பொண்ணு தான் டோட்டலா என்ன அப்செட் பண்ணிட்டாடா. இவள் ஒரு சதிகாரி. இல்ல மச்சி, she is very beautiful woman. அவ கட்டிருந்த புடவை, நெத்தியில வச்சிருந்த பொட்டு, அழகான விரல்கள், அம்மா பியூட்டிஃபுல் ஃபீட். She is a very classy woman, Damachi. I am very sorry, டா. என்ன மன்னிச்சுக்கோடா. எதுக்கு? உன் கூட சேர்ந்து நானும் உன் ஆள் அழகை ரசிச்சிட்டேன்டா. டேய், பின்ன என்னடா பொட்டுங்கிற, பூங்கிற, உரல்ங்கிற. டேய் விரல்டா. சரி, அதான் ஒண்ணு, இது எதுவுமே உனக்கு கொஞ்சம் கூட டேலி ஆகாத மேட்டரா இருக்கேடா. மச்சி, இது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம் சொன்னா நம்பவே மாட்டேன். நீ இது வரைக்கும் சொன்னதையே என்னால நம்ப முடியலடா. சொல்லு மாமே, இனிமே நீ என்ன சொன்னாலும் நம்ப போறேன். என்ன நீ ஆம்பளை இல்லைன்னு சொல்லு, நம்ப போறேன். டேய், அது உண்மைதானடா. கோவிச்சுக்காதரி. என்னடா இது, எதையுமே காணும். இன்விசிபிள் மேட்டர். ஏய், உன்னை எடுக்கவே இல்லடா. ஓ, டென்ஷன் பண்ணாதடா. எட்ரா 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 டம்ளர். அட பாவி, ஒயின் ஷாப்ல சுட்டுட்டியா? இல்லடா, துபார் லிப்ஸ்டிக் கரை. அந்த பொண்ணு தண்ணி குடிச்ச கிளாஸ். என்னடா அம்மன் கோயில கூழு ஊத்துற ரேஞ்சுக்கு இந்த குத்து குத்துறீங்க? டேய், நீ இதுக்கு பதிலா இன்னொன்னு பண்ணி இருக்கலாம்டா. அவ சாப்பிட்டு வச்சுட்டு போனா எச்சையல, அதை கழுவி கொண்டு வந்து இங்க ஃப்ரேம் பண்ணி மாட்டிருந்தேன்னு வையன், சூப்பரா இருந்திருக்கும். அவன் அவன் காதலிக்கு செலவு வைக்கிறானுங்க, நீ இலை வச்ச மாதிரி இருக்கும். இல்ல மாமா. ஏய், என்ன சொல்ல மாமா, அன்னைக்கு பெருசா சொன்ன, பொண்ணுங்களோட சுத்த மாட்டேன், பொண்ணுங்க பின்னாடி டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன்னு. இப்ப நீ வேஸ்டா வந்து நிக்கிறியே. அதான்டா எனக்கும் புரியல. ஆனா எனக்கு புரியுது மாமே, இந்த பொண்ணு இல்லைன்னா நீ இன்னைக்கு மட்டும் வேஸ்ட் இல்ல, என்னைக்குமே வேஸ்ட் தான். சரி, இப்ப என்ன பண்ணலான்ற? ஆளுக்கு ஒரு குவாட்டர் அடிச்சு குப்புற படுத்துக்கலாமா? பெஸ்ட் மாமா. லவ்வுக்கு ஐடியா சொல்லலாம், நீ டெய்லி பண்றது சொல்றீ மச்சான். ஓகே, அப்ப எல்லாரும் பெட்டியை கட்டுறோம், பெங்களூர் கிளம்புறோம். ஓகே, அங்க போய் அண்ணிய தேடி கண்டுபிடிக்கிறோம். லெட்ஸ் சர்ச். இல்ல வேணாம். ஏன்? ஏன் லவ் ஆயிடுச்சுனா மனசுக்குள்ள லட்சம் பட்டாம்பூச்சி படுக்கும் சொல்றாங்களே, இப்பதான் லைட்டா பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் வெயிட்டா பார்க்கட்டும். எனக்கு இந்த ஃபீலிங் ரொம்ப பிடிச்சிருக்கு. பெங்களூர் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு. ஓகே, இது ஒண்ணு வருது. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் வாங்களேன், சும்மா கிட்டத்துல வாங்க. இது உங்க செல்போனா? யா. பில் எல்லாம் ஒழுங்கா கட்டுறீங்கல்ல? யா. ஒண்ணும் இல்ல, எங்க பாட்டிக்கு ரொம்ப உடம்புக்கு முடியல. ஃப்ரெண்ட் வந்து சொன்னா கடைசியா ஒரு வாட்டி பாட்டி கிட்ட பேசிக்கலாமா? ஓஹோ, ப்ளீஸ் குடுங்களேன், பேசிக்கிறேன். நோ ப்ராப்ளம். நீங்க யார் எவரனே தெரியல, ஹெல்ப் பண்றீங்க, பேசிக்கிறேன். ஹலோ, யாரு? பெப்சி உமாவா? எப்படி இருக்கீங்க? எனக்கு அலைப்பாயில இருந்து ஒரு சாங் போட முடியுமா? என்ன சாங்கா? இருங்க, என் ஃபிகர்ட்ட கேட்டு சொல்றேன். என்ன சாங்க கேட்கலாம்? சீரியஸா இருக்கங்க பாட்டின்னு சொல்லிட்டு உமா கிட்ட பேசுறியா? ஆமாங்க, எங்க பாட்டி பேர் கூட உமா தாங்க. இது பெப்சி உமா? ஆமாங்க, அவங்க பெப்சி சாப்பிட்டு என் கண்ணத்துல உமா குடுப்பாங்க, அத தான் சொன்னேன். ஐ ஜாலியா கொஞ்ச நேரம் டைம் பாஸ் பண்ணு. டேய் வண்டியா? அந்த பொண்ணு கிட்ட என்ன கேட்டுட்டு இருந்த? டேய், இந்த டை இந்த ஷர்ட்டுக்கு மேட்சே ஆகலையடா, இனிமே இத போட்டா ஷர்ட் போடாத. அந்த பொண்ணு கிட்ட என்ன கேட்டுட்டு இருந்த? அந்த பொண்ணு கிட்ட டைம் கேட்டபா. அதானே பார்த்தேன். யார் தரும் அந்த பொண்ணு? யாரு? என்னோட எம்டியோட டாட்டர். ஓ, இத தப்பா பேசினா இமேஜ் போய்டும். இல்லப்பா, உன் ப்ரமோஷன் விஷயமா தான் இத பேசிட்டு இருக்கே. நீ ப்ரமோஷன் பத்தி என்ன பேசிட்டு இருந்தே? டேய், இந்த வருது என்ன தெரியுமா உனக்கு? என்ன வருது? $10,000. ஏன் வாய் போளந்துட்ட? நான் வடபழனி கோயில் வாசல்ல ஒரே ஒரு முருக டாலர் தாண்டா வாங்கி மாட்டிருக்கேன். எனக்கு அதை தவிர வேற டாலர் தெரியாது. டேய் டேய், வாடா உட்காரடா. நான் உன் வண்டியில ஸ்டெப் பண்ணி மாதிரி ஓட்டிக்கிறேன். அம்மா அம்மா யாரு? அம்மா அம்மா அம்மா. ஏய் தலங்கடா, பாரா பைக்ல போய் பிச்சை எடுக்கறாளுங்க. அப்பா கொடுத்த காசு எப்படி காத்தா பறக்குது பாரு. ஓவர்டேக் பண்ணிட்டா? வேணாண்டா, அவளுக்கு விழுந்தானுங்க தூக்குறதுக்கு 100 பேர் வருவானுங்க. ஆனா நாம விழுந்தா 4 பேர் தான் வருவாங்க, அதுவும் கடைசியில. இந்த உலகத்தை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கடா, கேர்ஃபுல்லா போ. ஓட்டாண்டா ரெண்டு. என்ன சோழாவர ரேஸ்ல போற மாதிரி போனீங்க? இப்ப வந்து சிக்னல்ல மாட்டிக்கிட்டீங்களே, இதுக்கு தான் பொண்ணுங்களுக்கு நிதானம் வேணுங்கிறது. ஷட் அப், இட்ஸ் ஆல் ரைட். சிகரெட் பிடிக்கிறீங்களா? நோ. நல்ல பிராண்டுங்க இது. ஐ ஸ்மோக் only BD. ஐயே, அது வாய் ரொம்ப கப் அடிக்குங்க. விஸ்கி சாப்பிட்டா அதெல்லாம் தெரியாது யா. வாய் கட்டிங்க. இது 2001 போடுடா. டேய், அந்த பொண்டா. டேய், சிக்னல் போடுடா. பெங்களூர் போடுடா. வண்டி ஏறுடா. டேய்
இருக்குதுப்பா. அம்மா ஐயோ, ஆ ஆ ஆ, என்னங்கடா வண்டி ஓனர் போட்டவ இங்கே தொங்க விட்டுருக்கீங்க. எலுமிச்சம்பளம் இருக்கு, எலுமிச்சம்பளம், எலுமிச்சம்பளம். உன் வண்டி நம்பர் சொல்லு. அது கீழே ஷெட்ல கிடைக்குதுயா? அது எதுக்கு உங்களுக்கு? வண்டி நீ தான ஓட்டு வந்த? நான் எங்க ஓட்டு வந்தேன்? நான் லிஃப்ட் கேட் வந்தவையா? முன்னாடி உட்கார்ந்து ஒரு எனிமி தான் ஓட்டிட்டு வந்தான். என்ன எனிமியா? ஆமா, பிகர பார்த்த உடனே ஃப்ரெண்ட கட் பண்றவ எனிமி தானங்களையா? சரி சரி, கேஸ் புக் பண்ணி ஆகணும். கேஸா? ஐயோ, இந்த நேரம் பார்த்து 1 2 3 ஏம்பா கை மாத்த ஒரு 3 ரூபாய் கிடைக்குமா? போன சிக்னல் வரைய வாங்கிட்டார். இவரே வாங்கிட்டாரா? இவர்தான் வசூல் மண்ணனாச்சு. என்ன கோர்ட்ல போய் ஃபைன் கட்டறியா? எனக்கு ஐஜி நல்லா தெரியும் சார். தெரியுதாங்களூர். ஆமாடா, அது பக்கத்துல. அது அந்த அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். ஆமாடா, அது இப்ப நல்ல ஃபோக்கஸ்ல தெரியுது. ஆமா ஆமா, போய் பேசுமா? ஆமா பேசு. இல்ல, நான் பேசுறேன், நீ கூடியர். ஓகே, அது போதும். வேடிக்கை பட்டு பாக்க. ஓகே, வாடா. அச்சா, காணுடா. ஒண்ணும் கவலைப்படாத, அவ ஏதாவது ஸ்கிரன்சீஸ், டப்ஸ் கம்மல், விந்தி இது மாதிரி ஐட்டதா வாங்க போறப்ப உள்ள போய் பிடிச்சலாம். வா. எப்படா போனால் தான் மிஸ் பண்ணிட்டேன். அதுக்குள்ள புடவைக்கு மாறிட்டா? எட்ல பாறேன், ரொம்ப முக்கியம். அப்ப என் குவார்டர் போடா. அல் பைஸ், போனால் தான் மிஸ் பண்ணிட்டேன். கரெக்ட் டேட் கொடுத்துடணும். சுப்னி, 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 அந்த பொண்ணை பார்த்தேன். அதான் ரீனா. பெங்களூர்ல பார்த்தேன், பட்டாம்பூச்சியில பறந்து சொன்னல. இன்னைக்கு அவளை ரோட்ல பார்த்தேன், அந்த பக்கம் எகிரி குச்சி போய் பேசலாம்னு பார்த்தா அதுக்குள்ள வயசுக்கே போயிட்டா. சுப்னி, சுப்னி, அவ எங்க இருக்கா? மறுபடியும் பாப்பேனா, மீட் பண்ணனா தெரியலையே. சுப்னி, சுப்னி, ஹலோ சுப்னி. அவோ, அவ ரொம்ப அழகா இருக்கா. ஐ திங்க் ஐ லவ் ஹர். சுப்னி, என்ன சொல்ற? நீங்க ஏக்கா, உங்களுக்கு என்ன பிஸ்ஸா பர்கர் எதையாவது சாப்பிட்டு சைடில் கரடி பொம்மையை வச்சு ஜாலியாக தூங்கிக்கிட்டு இருப்பீங்க. இங்கே ஒருத்தர் உங்களே நினச்சி குரங்கு பொம்மை ஆகிட்டா தெரியுமா உங்களுக்கு? ராஜேஷ், நீ அதே நினச்சி கவலைப்படாது. அந்த பார்ட்டி நீ எப்படியாவது மடக்கத்தான் போகிற. எனக்குள்ளே ஒரு பட்சி சொல்லுது. டேய், இவன் சும்மாடா பட்சி சொல்லுது, வடை சொல்லுது, ஏமாற்றி குச்சின்னு இருக்கான் பார். டேய், இவன் ஓவர போகிறாடா. இறங்கி வந்தனா பேட் பேட்ஸ் யூஸ் பண்ணுவேன். என்னடா, அந்த பொண்ணு பெங்களூர்னு தெரியும். ஆமாம், இவன் அங்கே தான் பார்த்துருக்கான். அஜய், இன்னைக்கு ஃப்ளூக்கில் மெட்ராஸில் பார்த்துருக்கீங்க. இன்னைக்கு நைட் அது பஸ் பிடிச்சி பெங்களூர் போச்சுனா அடிக்கும் உன் மூஞ்சியில் என் பீச்சாங்கைய வைக்க. ஏன்டா டே, பாசிட்டிவா திங்க் பண்ணுங்களேன்டா மச்சான். இவன் உன்னை கன்சல்ட் பண்ணாமலே கன்ஃபியூஸ் பண்றான், நம்பாத. 3 வாரத்துக்கு முன்னால ஒரு பொண்ணு பெங்களூர்ல நீ பார்த்த. அச்சா, அதே பொண்ணே மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கான், உண்டா இல்லையா? மறுபடியும் அதே பொண்ணு மெட்ராஸ்ல எதுக்காக இவன் பார்க்கணும்? என்ன நடக்குது அவங்களுக்குள்ள? நான் சொல்லட்டுமா? சொல்லு. உங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு வேவ்ஸ் ஓடுது மச்சான், வேவ்ஸ். அந்த பொண்ண நீ நேரா பார்த்து பேசினா தான் அந்த சாதா வேவ்ஸ் லவ் வேவ்ஸா மாறும் தெரிஞ்சுக்க. இல்லாட்டி வேற எவனா பிக்கப்பட்டு போயிருவான். சாரிடா, நான் ரொம்ப திட்டேன். எல்லாம் பரவாயில்ல.
ஹலோ ஹலோ ராஜேஷ், நான் தான சொக்கு பேசுறேன். நான் சொல்லல லவ் வேவ்ஸ், அது உனக்கு ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சுடா. என்னடா பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதடா, பல்லு வள கட்டி பரவறடா, உடனே கிளம்பி வா, வா எதிரல தான் இருக்கா. எங்கடா? ஹால்ஸ் ரோட்ல அமுதா சூப்பர் மார்க்கெட் பக்கத்துல. தோ வர வர வர. அப்பா அது 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 அதுதான். இவ்ளா இவ்ளா ஏ அடிச்சனா இவ்ளா? அவ டென்ஷன் ஆவாதே, இவ இல்ல அவ, ஆனா இவ மூலமாதான் அவ. அதாவது ஒரு பிஏவை கரெக்ட் பண்ணாதான் அவளோட பாஸை கரெக்ட் பண்ண முடியும். அது மாதிரி ஒரு கூர்க்காவை கரெக்ட் பண்ணாதான் பங்களாக்குள்ள இருக்கிற சமயக்காரி. அது மாதிரி ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல பார்த்த அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணணும்னா அவளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டான இவளை கரெக்ட் பண்ணணும். இவளை நான் கரெக்ட் பண்றேன், அவளை நீ கரெக்ட் பண்ணிக்க வா. சார் சார், ஏதாவது வாங்கிட்டு போங்க சார். அந்த டியூப்லைட் விலைக்கு வருமா? அதெல்லாம் கிடைக்காது. காலம் கத்த வந்து போயா. ரெண்டு கிலோ வாங்கிங்க. வேண்டங்க, ஒரு கிலோ போடுங்க போதும். ரொம்ப நல்லா இருக்குமா. ஃப்ரிட்ஜ்ல வைங்க. ஏய், ஃப்ரிட்ஜ்ல வைங்க, அடுப்புல வைங்கன்னா நீ சொல்ல கூடாது. அதெல்லாம் பொம்பளைங்க வாங்குறவங்களுக்கு தெரியாதா? ஓவரா பேசாம ஒழுங்க வியாபாரத்தை பாரு. ஹாய், சே ஹாய் டு ஹர். ஹாய், ஹலோ. போடுங்க. ஓகே, போடுங்க போடுங்க. லிஸ்ட் கொடுங்க. ஹலோ, என்ன இது? இங்க பாருங்க, லிஸ்ட்லாம் போடுறாங்க பாருங்க இவங்க. சார் என்ன சார் இது லிஸ்ட் எல்லாம் போடுறீங்க? ஆ, யார்ட்ட பேசுறேன், என்ன பேசுறேன், ஓவரா பேசாத. இத பாரு, பச்சை மிளகாய் ஏன் இவ்வளவு பெருசா இருக்கு? சார் அது வெள்ளரிக்கா. சார் வெள்ளரிக்கா? அது எனக்கு தெரியாதா? பப்பாளி ஏன் இவ்வளவு சிறுசா இருக்கு? சார் அது தக்காளி. சார் அத ஒடியா, இது ஒரு கிலோ எவ்வளவுயா? அது ஒரு கிலோ கல்லு. சார் என்ன பேசுற நீ? வியாபாரத்து நேரத்துல வந்து கழுத்த இருக்கிறான். இதெல்லாம் கேக்குறீங்க யார் சார்? முதல்ல கேட்டு இருக்கணும். We are officers from state government. உழவர் சந்தையில இருந்து வந்திருக்கோம். இவர் இன்ஸ்பெக்டர், நான் சப் இன்ஸ்பெக்டர். புரியுதா? உழவர் சந்தை. வணக்கம் சார். ஒரு கட்டாவது பத்தியா ரீச் ஆயிருக்கு பாரு. வணக்கம் சார். நீங்க காசு எவ்வளவுன்னு சொல்லுங்க போறோம். சொல் 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 சொல். மேடம் 140 ரூபாய் மேடம். நீ கொடுத்துப்பா. இத பாருங்க, இந்த காசு குடுக்குற வேலையெல்லாம் வெச்சுக்காதீங்க. ஓகே, நான் கொடுக்கல. நீயே கொடுத்துரு. நீ கொடுத்துருமா? இந்தப்பா நீ வாங்கிடுவே. நீ ஏ, நீ அவட்ட வாங்கிடுவே. நீ நான் ஏழை சார். ஏழை? ஆமா சார். சென்டிமெண்ட் அடிச்சல நீ. ஏழைன்னு சொல்லி சென்டிமெண்ட் அடிச்சே நீ. பரவாயில்ல, அதனால ஓடுறேன் நான். இந்த டேக் தி பேக். என் பேக் அவட்ட வாங்கி. சாட்ட வாங்கி. இன்ஸ்பெக்டர் வாங்கி. பின்னாடி நான் வரேன். போ நீ. பட்டன் ஒழுங்கா போடு. சரிங்க சார். பின்னாடி வேன் வருது. ஹலோ லிசன். சரி இல்லையா? ஹலோ. என் பேக் தர போறீங்களா இல்லையா? நில்லுப்பா நில்லுப்பா. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். இத பாத்தீங்களா? ஒரு கத்திரிக்காய், ஒரு தக்காளி, கொசுறு வாங்கிட்டு வந்தேன். இதையும் வச்சுக்கங்க. யாருங்க நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? சொல்றேன். என் பேர் சொக்கலிங்க, இவன் பேர் ராஜேஷ், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுங்க. இவனுக்கு உங்க ஃப்ரெண்டிய பத்தி ஒரு டீடைல் வேணுங்க. எந்த ஃப்ரெண்ட்? இவன் சொல்றான். என்ன டீடைல்ஸ் வேணும் உங்களுக்கு? அதான்டா சொல்லேன்டா, அந்த பொண்ணு ரீனா, பெங்களூர்ல பாத்தியே, அப்புறம் மெட்ராஸ்ல பாத்தியே. சரி நானே சொல்றேன். சொல்லு. அதாங்க அவங்க சொல்ற மாதிரி ரீனாங்கிற பொண்ணு நல்லா தெரியும். பெங்களூர்ல பழகி இருக்கோம். ஃபோர்ட்ல வர்க் பண்றா. ரொம்ப நாள் டச் இல்லைங்க. அதான் டச் விட்டு போயிடுச்சுங்க. நேத்திக்கு உங்க ரெண்டு பேரையும் மவுண்ட் ரோட்ல ஆயிடுச்சுங்க. உங்களை கான்டாக்ட் பண்ணி எஸ்கேப் ஆகி போயிட்டீங்க சொல்றீங்க. ஆமாங்க. ஆனா அவ மெட்ராஸ்க்கு டிரான்ஸ்பர் ஆனது தெரியுது. அது சும்மா அத மூலமா பேசறீங்க. நல்ல வழியறீங்க ரெண்டு பேரும். இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? நாங்க உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட், ஒரு எமர்ஜென்சி. நீங்க டெலிபோன் நம்பர் கொடுத்தீங்கனா உடனே பெங்களூர்லாம் ஃபோன் பண்ணி அவங்களுக்கு கூட. ஃபோன் நம்பர் 422-3222. ஐ, அது அடையாது. 322 இருக்கு செனட்டாப் லைன். ஆமா ஆமா. ஹலோ, ஒரு நிமிஷம் ரீனா, உங்களுக்கு தெரிஞ்சு போடு தானே? என்ன பாருங்களே. 422-3. இனிமே தான் நாங்க தெரிஞ்சுக்க போற பொண்ணு. தெரிஞ்சுக்க போற பொண்ணா? ஆமாங்க. நீங்க முதல்ல அந்த ஃபோன் நம்பர் மறந்துடுங்க. மறந்துட்டீங்களா? இல்ல பாருமா தாயே, உன கை எடுத்து கும்பிடுறேன். உண்மையை சொல்லிடுறேன். என் ஃப்ரெண்டு உன் ஃப்ரெண்டு மேல பைத்தியமா இருக்கிறான். இதை பத்தியா இப்படிதான் ஆயிட்டான். அவனும் சாப்பிட மாட்டேங்கிறான், எங்களுக்கும் வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறான். அவனும் தூங்க மாட்டேங்கிறான், எங்க தூக்கத்தையும் வந்து கெடுக்கிறான். எங்க லைஃபையே டார்ச்சர் ஆகிட்டான். இங்க பாருங்க, நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாலும் சரி, ஃபோன் நம்பர் கொடுத்தாலும் சரி, அவ எப்ப உங்ககிட்ட பேச மாட்டான். ஏன், அதால பேச முடியாதா? இல்ல, அவளுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அவங்க அம்மா அப்பா நிச்சயம் பண்ணிட்டாங்க. அவ யாரோட வாழணும்னு அதனால சொல்றேன். சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. டேய் 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 ராஜேஷ், டேய் நீ பாட்டு புரியடா. உனக்கா தான பேசிட்டு இருக்க போறா. இத பாருங்க. சரி ஓகே, இந்தாங்க கடையில இருந்து எடுத்த உங்க பணம் தான், வச்சுக்கங்க. சரி, உங்க லவர் நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா? லவரா? போலீஸ். அவரே முடிவு பண்ணிருக்கீங்க. யோ, சீக்கிரம் போடியா. டேய், ஏன்டா அவன் மேல எரிஞ்சு விடுற? அவனுக்கு என்னடா பண்ணா? ஏன் அவன் மேல டென்ஷன் ஆவற? இல்லடா, இவ்ளோ அழகான ஒரு பொண்ணு என் வாழ்க்கையில வருவான்னு நினைக்கவே இல்லை. வேற ஒருத்தருக்கு நிச்சயமான பொண்ணு.
இன்னொருத்த கப்பலுக்குள்ள பூந்து கபாலம் கவுத்தல கவுத்தது கரெக்ட் தான். ஆனா கடைசியில கவுந்தது யாரு? அந்த பையன். ஆனா டைட்டானிக்ல கூட பொண்ணுங்க தான் சேஃப். எவ்வளவு சார் பொண்ணு? ஒரு 2000 லிட்டர் போட. என்ன சார்? முடியாது இல்ல? முடியாது. 2 லிட்டர் போடு. ஓகே சார். டேய் உண்மையை சொல்றா, அந்த பொண்ணு நீ லவ் பண்றீல? அன்னைக்கு லாரிக்கடியில நீ கவுத்து விட்டுட்டு கம்பி எல்லாம் எகுதி வச்சு போனியா? ஏன் போன? இத பாருறா, 21st செஞ்சுரியில புதுசா ஒரு ரூல் போட்டிருக்காங்க. எவன் ஒருத்தன் ஒரு பொண்ணை உண்மையா லவ் பண்றானோ அவனுக்கு தாண்டா அந்த பொண்ணு. அதை விட்டுவிட்டு தாய் மாமன், இந்த கூரை கட்டினவன், ஓலை செந்தில எட்டி பார்த்தவன், அப்புறம் கையில் அறுவாள் எடுத்துக்கிட்டு பொண்ணை நிச்சயம் பண்ணிட்டு அலையிறவன், இவனுக்கெல்லாம் லிஸ்ட்லேயே கிடையாதுரா. லவ் வேவ்ஸ் தான் மச்சான், அது உனக்கும் அந்த பொண்ணுக்கு இடையில ஓடிக்கிட்டு இருக்கடா. டேய் அந்த பொண்ணோட ஃபோன் நம்பர் என்னடா? 422-322. உன் டேட் ஆஃப் பர்த்து பத்தியா? யோசிக்கிற பத்தியா? அது உனக்கு ஞாபகத்தில் இருக்கு, இது உனக்கு மறந்துருச்சு. ஸோ இதுதான்டா லவ். அந்த பொண்ணுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பாரு, நிச்சயம் உனக்கு ஒர்க் அவுட் ஆகும்டா. என்ன பிரச்சனை உருவாக போகுது? நீ சொல்றதை பார்த்தா அந்த அமெரிக்கா பையன் ரீனாவை பார்க்க வரா போல் இருக்கு. ஆமா, வந்து பார்த்து பேசி பழகி ஒரு முடிவுக்கு வந்து அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்க போறானாமா? அந்த பொண்ணு அந்த பையனை இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல. பார்த்தது இல்ல. நான் உன்னே கேட்டேன், இல்ல பாய முடி சும்மாறா. சரி, அந்த பொண்ணை உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? யூ ரியலி லவ் ஹர்? ஆசைப்பட்டிருந்தா பத்தாது, தைரியம் வேணும். நீ ராஜீவா அந்த வீட்டுக்குள்ள போற. நீ ராஜீவா அந்த பொண்ணோட பழகிற, நீ பழகிற விதத்துல அவளே உன்னை லவ் பண்ண வைக்கிற, வைக்கணும். எப்ப அவ வாயை திறந்து ஐ லவ் யூ சொல்றாளோ, டமால் காலில் விழுந்துரு, எழுந்திருச்சு உண்மையை சொல்லிடு. நான் அமெரிக்கா ராஜீவ் இல்ல, லோக்கல் பார்ட்டி ராஜேஷ் தான் அப்படின்னு ஓபன் பண்ணிடு. ஓபன் பண்றதா? பொங்கிட்டானா? பொங்கத்தான் ஏன் செய்வாங்க? சுப்பினி, வீணா இவன் லைஃப்ல ரிஸ்க் எடுக்காத, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுங்கிற. நீ கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும்டா. இவ பொண்ணுடா, கரைக்கிறது ரொம்ப ஈஸிடா. ஹலோ ராஜீவ், ஹவ் டு யூ டு, நைஸ் டு மீட் யூ. குடுறா, கைய குடுறா. சுப்பினி, ஏதோ உன் டாப் ஃப்ளோர் காலி நினைச்சா அதுல ஒரு பிரெயின் வச்சு ஐடியாலாம் சொல்ற. இருந்தாலும் உன் ஐடியாவில ஒரு எக்ஸ்ட்ரா லார்ஜ் சைஸ் ஓட்ட இருக்குதே, கவனிச்சியா? நீ இவன் போய் அந்த பொண்ணு கூட பழகுற அந்த ஒரு வார கேப்ல அந்த அமெரிக்கா பார்ட்டி ஒரு வாட்டி போன் பண்ணா கூட இவன் மாட்டிக்குவான்ல? ஆப்புதானே? டேய், நம்ம எல்லாரையும் சென்ட்ரல் ஜெயில கழுதிங்க வைக்கிறதான் இவர் ஏற்பாடு. டேய் அரிவட்ட முண்டா, நீ ஏன் இவ்வளவு யோசனை பண்ணிருக்கும் போது நான் மட்டும் என்ன சும்மா இருப்பேனா? அதை விட பெரிய ஐடியா ஒன்னு வச்சிருக்கேன், இங்க வா. காதை கடிக்காம சொல்லு. சத்தப்படாம போடா. அது ராஜேஷாலோட ரூம்டா. ஐயோ ஆமாடா, உள்ள ஒரு ஆயா குடிச்சிட்டு இருக்கடா. இது வா, கட் பண்றோம். ஐயோ, கட்டிங் பிளேயர் மறந்து வச்சிட்டு வந்தடா. ஏய், இந்த கதலாம் வேணா, என்கிட்ட இருக்கு. இந்தா அடடா, கரெக்ட்டா புடிச்சு தொலைச்சிட்டனே. டேய், ரொம்ப இருட்டா இருக்கு, சரியா தெரியலடா. டேய், அந்த வீணா பண்ண கண்ணாடி கழட்டறோ. ஐயோ, கண்ணாடியை கழட்டினா எனக்கு காது கேட்காதடா. ஒன்னு செய்வோமா, நாளை காலையில பகல்ல வெளிச்சத்துல வந்து வெட்டுவோமா? உன்ன கதலாம் வாண, இந்த டார்ச் புடி. இதையும் சரியா பிடிச்சு தொலைச்சிட்டனே. பேட்டரி வேற வேலை செய்யுது. கட் பண்ணிட்டேன்டா. இதான் டெலிஃபோன் கேபிள் லெங்க்த். வீணா பண்ணவனே. ஐ அம் சாரிடா, ஒரு சின்ன டெக்னிக்கல் டிஃபெக்ட், அவசரத்துல யாருன்னா கூடிய கட் பண்ணிட்டேன்டா. டேய், கட் பண்றோ. டேய், இது ஸ்டேட் கவர்மெண்ட் பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்லடா, சென்ட்ரல் கவர்மெண்ட் பிரச்சனைடா. கூட்டு போய் சிபிஐ என்கொயரின்னு உயிர் எடுத்துருவாங்கடா. டேய், போன் அடிக்குதுடா, அது எஸ்டிஐஎஸ்டி கால் மாதிரி தான் இருக்கு. அந்த அமெரிக்கா காரணம் தான் இருக்கும். சீக்கிரம் கட் பண்றா. கட் பண்றடா. கம்முடா, சீக்கிரம்டா. கட் பண்ணிட்டேன்டா. நம்ம மட்டும் புரிஞ்சுக்க முடியலடா. இந்த பொண்ணு மட்டும் இல்லடா மச்சான், உலகத்துல எந்த பொண்ணையும் புரிஞ்சுக்கவே முடியாது. நாம கண்டுக்காம இருக்கிற வரைக்கும் முனியம்மா ரேஞ்சில இருப்பாளுங்க.
நாம காதலிக்க ஆரம்பிச்சிட்டோம் தெரிஞ்சது. மிஸ் இந்தியா ரேஞ்சுக்கு போயிருவாள். செலிபிரேட் வரது போல இருக்க. அவளே வீடு போன் பண்ணி இந்த கல்யாணம் வேணாம்னு சொல்லி போறா. ரொம்ப நல்லதா போச்சு. உன் புண்ணியத்துல அந்த ராஜீவ் இமேஜ் அவுட்டு. நீயே வேற ஏதாவது கெட்ட போட்டு போய் ராஜேஷ்னு சொல்லி அந்த பொண்ணை கவுத்திரு. ஐயோ எவ்வளவு கெட்ட பண்ண. கமல் மாதிரி எவ்வளவு கெட்ட பண்ணாலும் போட்டே போடா. காதல் ஒர்க் அவுட் ஆகுதோ இல்லையோ உனக்கு ஒரு ஆஸ்கார் நிச்சயம். இந்த லட்சணத்துல ஒரு ஆஸ்கார் வேற. டேய் என்னடா இன்னைக்கு என்ன டேட்டு? 6th. டேய் இன்னும் அவன் லவ் வேஸ் ஒர்க் அவுட் ஆகிட்டு தாண்டா இருக்கு. டேய் எங்க பேசுறா எங்க பேசுறா? அந்த பொண்ணு பிளான் பண்ணியதா? அந்த பிளான் அவன்ட விட்டு போயிருக்கா பாரு. பர்த்டே எழுதி இருக்கா நீ பார்க்கணுமா? ஓ இன்னைக்கு பர்த்டே சொல்லவே இல்லையே. டேய் சொல்லவே இல்ல பாத்தா மச்சான். நம்மள மாதிரி டாங்கி தாண்டா எனக்கு பர்த்டே எனக்கு பர்த்டே எல்லார கிட்ட ஏற விட்டு இருப்பாங்க. பொண்ணுங்க எல்லாம் டீசன்ட் பார்ட்டி சொல்வாங்களா? கரெக்ட். அதான் சொல்லாம சொல்லிருக்காளே. இத பாறா நேரா போ. சூப்பர் சான்ஸ். மத்த பொண்ணுங்க எல்லாம் அவளை வெளியே தள்ளிட்டு போறதுக்கு முன்னாடி நீ அவளை எங்கேயா கூட்டு போய் அப்படியே சர்ப்ரைஸ் பண்ணிடு. நல்ல ஐடியா.